இது ஒரு சாட்டர்டேவும் இன்னொரு சண்டேவோட ரெண்டு நாள் விலாகையும் சேர்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை என்டர்டெய்னிங்காகவோ இருக்கும் அப்படின்னு நம்பி பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சாட்டர்டே மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு வீக் ஆஃப், குட்டி சாருக்கு ஸ்கூல் உண்டு. அவசரமாக அவனுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ கறியும் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செட் தோசை வடகரி, கடலைப்பருப்பு நேத்தே ஊற வச்சிட்டேன் நைட்டு, அதை அரைச்சி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு அது பொரிஞ்சதும் அரைச்சி வச்சதை அப்படியே இதில் சேர்த்துட போகிறேன். நீங்கள் என்ன அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவுலேயும் காரம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் குட்டிசாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால காரம் கம்மியாக தான் எப்பயுமே சேர்ப்பேன். இது நல்லா உதிர்ந்து வர வரைக்கும் அப்படியே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு ரெடியானதும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வாணலியிலே நான் இப்போ கிரேவியையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே மொத்தமாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தாளிப்பு அதிலே சேர்த்ததுனால டைரெக்டாக வெங்காயம் தக்காளி உப்பு போட்டு வதங்கட்டும். அதுக்குள்ளே சூடாக ஒரு கப் காஃபி எல்லாருமே குடிக்க போகிறோம். பால் அந்த பக்கம் வச்சுட்டேன். இங்கே வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இல்லைனா தனியாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துருந்தா மிளகாய்த்தூளை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட போகிறேன். நல்லா துருண்டு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பையும் அதில் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் அந்த பருப்புலேயும் வந்து இறங்கும். இந்த பக்கம் பாலும் வந்து சூப்பராக காஞ்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம், ஏன்னா பருப்புன்றதுனால உங்களுக்கு இறுகிடும் சீக்கிரமாக. எல்லாருக்குமே காஃபி போட்டாச்சு. நானும் போய் ரிலாக்ஸ்டாக உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு வரப்போகிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதில் மசாலா தூள் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வேணால் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தோசையை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். செட் தோசைன்றதுனால கொஞ்சம் மொத்தமாக தான் வந்து இதை சேர்க்கணும். இதோட மாவு ப்ரிப்பரேஷன் ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸோட லிங்க்கையும் வந்து கொடுத்துருப்பேன். ஒவ்வொருத்தராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பேசிகிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு என்னமோ அந்த சோஃபா தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் டேபிளை விட, அதனால் எப்பயுமே தரையிலையோ சோஃபாலேயோ தான் உட்காந்துப்பேன். அதை முடிச்சுட்டு உடனே வந்து லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ரைஸை ஊற வச்சிட்டேன். 1.5 கப் பாசுமதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். புதினா தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறேன். ஒரு பொமோக்ரானட் ஜூஸ் இருந்தது, அதை ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தாரு. அதையும் பேசிகிட்டே குடிச்சிட்டு இருந்தோம். ரைஸ்க்கு ஒரு மசாலா அரைக்கணும். புதினா, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் காரம் வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு அரைச்ச விழுதியும் 1 கப் தேங்காய் பால், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியையும் வந்து அதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தேன். காலிஃப்ளவர் வந்து அந்த பக்கம் வேக வச்சுருக்கேன். ஹோட்டலில் சாப்பிட்ட ஜப்பான் கோபி தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு எப்பயும் போல் கோபியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் 65 பண்ணுற மாதிரி. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இதை நல்லா வந்து கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம், காரமும் இதில் சேர்க்க வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு ஒயிட் கலராக வரும். அதை எல்லாமே பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கியூப் வந்து நான் அப்படியே பட்டர் சேர்த்துட்டேன். இது காரம் வந்து இந்த பச்சை மிளகா தான். நல்லா ஒரு 4-5 பச்சை மிளகாவை அப்படியே கட் பண்ணி அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஸ்மெல் வரும் பச்சை மிளகாவும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்ந்து. இந்த சமயத்தில் நல்லா 1 கப் அளவுக்கு வந்து பால், காய்ச்சின பாலை வந்து அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை ஜஸ்ட்டு பொடி பண்ணி நான் வச்சுருக்கேன் மிக்சியில். அப்படியே பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொடி பண்ணி வச்சதையும் அதில் சேர்த்துட்டு, பொரிச்சதையும் அதில் சேர்த்து, உப்பு சேர்த்துட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன் மிளகுத்தூளை. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். கொதிக்க கொதிக்க புதினா தேங்காய் பால் பிரியாணியும் ஜப்பான் கோபியும் அல்டிமேட் காம்போவாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கடைக்கு போய் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு வந்து, கார்னர் ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு உடனே கடைக்கும் கிளம்பி போயாச்சு. பக்கத்தில் இருக்க பாத்திர கடைக்கு தான் போயிருந்தோம்.
டூ டயர் ரேக் தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே அதிலே வச்சிட்டோம்னா சின்ன கவுண்டர் டாப்பாக இருக்கிறதுனால நல்லா வந்து இடம் நமக்கு சேவ் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி அது வாங்கிறதுக்குள்ளே நான் அப்படியே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சண்டேவோட ஈவினிங் வ்ளாக் தான். திடீர்னு கிளம்பி செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்க பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். திரும்பி வரும்போதே பயங்கர மழை அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே எனக்கு போன வாரம் வாங்கி வச்சுருந்த ஸ்டாண்டு இன்னும் அடுக்காமே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது. அதை எப்படா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்த உடனே ஃபுல் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டு எல்லா சாமானும் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ இங்கே வந்து அந்த கார்னர் ஸ்டாண்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், எது எங்கே வச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முதல்ல அந்த ஸ்டாண்டை ஃபதச்சிட்டு அந்த இடத்துல வச்சாச்சு. ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்கிறதுனால இந்த கெட்டில் இங்கே இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் அதை எப்பயுமே அங்கே வச்சுட்டேன். உள்ளே எண்ணெய் பாட்டில் கண்டிப்பாக வைக்க போகிறோம், அதனால் ஏதாவது ஒரு ஷீட் அங்கே போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷீட்டையும் அந்த இடத்துல வச்சுட்டேன். அதே மாதிரி காஃபி ஃபில்டர் இங்கே டக்குன்னு இருந்தால் தான் நான் போடுறதுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் போடுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சு வச்சு பார்த்து மாற்றிட்டு இருந்தேன். நம்ம யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள் எதெல்லாம் உடனடியாக எடுக்கணுமோ அது எல்லாமே இந்த ஸ்டாண்டில் பிடிச்சது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்தது. இந்த ஸ்டாண்டோட விலை வந்து 520 ரூபாய் தான். ஆன்லைனில் நம்ம பார்க்குற டூ டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் எல்லாமே நல்ல காஸ்ட்லி. முக்கியமாக குக்கர் வெயிட்ஸ் எல்லாமே வந்து இந்த இதுலேயும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நியூட்ரிபிளன் மிக்சரும் அங்கே பிடிச்சதுனால அந்த பக்கம் தனியாக வச்சுருந்த இடமும் எனக்கு சேவ் ஆகி இப்போ கவுண்டர் டாப்பில் இவ்வளோ இடம் இருக்கா மாதிரி ஆயாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு ஜாடி, புளி ஜாடி, தனியாக எண்ணெய் அந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக வந்து நிரப்பாமல் இந்த மாதிரி ஏதாவது டூ டியர் த்ரீ டியர் ரேக்கில் வச்சுக்கோங்க. அங்கே வச்சுருந்த உடன் ரேக் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன் ஸ்பூன் ஸ்டாண்டை டைனிங் டேபிளோடு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உள்ள இந்த மணி பிளான்ட் உள்ளே வைக்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது க்ரீனாக பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே செம மழை இந்த வீக்கு சண்டேவும். எல்லா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான மீல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் தேங்காய் துருவி கொடுத்துட்டு இருந்தார். நானும் சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி ரவா இட்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாவை ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி குட்டி சார் உடனே சாப்பிட்டாரு இட்லி ரெடி ஆனோடனே. மீதி இட்லி எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஹாட் பேக்லேயும் போட்டு வச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி, அடுப்பு எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.